எல்லா சொந்தங்களுக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் மணிபாதி. எதுக்கு இந்த வீடியோனா, இன்றைக்கி ஒரு செம காமெடியான ஒரு விஷயம் பார்த்தேன். அதை எனக்கு மட்டும் தெரியாமல் உங்களுக்கும் தெரியணும்னு பேசுகிறதுக்காக தான் வந்திருக்கேன். அது என்னங்க அந்த காமெடி என்னன்னு பார்த்தா, டாக்டர் ஐயா டாக்டர் ஜின்னையாவுடன் மோதல். ஒரு பிரபல பத்திரிக்கை எழுதியிருக்காங்க, அதை தான் பற்றி உங்கள்கிட்ட பேச போகிறேன். என்னடா அது, டாக்டர் ஐயாவுக்கும் டாக்டர் ஜின்னையாவுக்கும் மோதலா? என்னடா நம்மளுக்கு தெரியாமல் ஒரு மோதல் அப்படின்னு போய் அதை படித்தா, அதில் என்னென்னு சொல்கிறான் பாருங்க. டாக்டர் ஐயா வந்து சின்னையாவிட்ட சொல்கிறாராம், நீ வெளிலையே போகமாட்ற, அதனால தான் நம்ம கட்சி ரொம்ப கீழே போயிடுச்சு அப்படின்னு அந்த பத்திரிகையில் எழுதியிருக்கானோ. நீ வெளில போ இல்லைனா நான் போயிடுவேன் அப்படின்னு சொன்னாரான் டாக்டரு. என்னென்ன சொல்கிறான் பாருங்க அந்த பத்திரிகையாளர். சின்னையா சொல்லிட்டாரு, பொங்கல்லேருந்து கிராமந்தோறும் மக்களை சந்திக்க போகிறாருன்னு தெரிஞ்சிச்சு. கட்சி எழுச்சி பெறப்போது இப்போ முதல் கட்டமாக டாக்டர் ஐயா அதை தொடங்கி வச்சுருக்காருன்னு எல்லாருக்கும் தெரியும். மாவட்டந்தோறும் மக்களை வந்து சந்திச்சிட்ருக்காரு, மிகப்பெரிய ஒரு எழுச்சி உருவாகுது. அதெல்லாம் பொறுக்கலை இந்த ஊடகத்துக்கு, அந்த பத்திரிகையாளருக்கு. அந்த பிரபல பத்திரிக்கை என்னென்ன எழுதியிருக்கான் பாருங்க. எப்படி பெரியய்யா அவருடைய மகன் சின்னையா இருவருக்கும் மோதல். தைலாபுரத்தில் நிர்வாகிகள் பேசிக்கொள்கிறாங்களாம், ஐயாவோட இருக்க நிர்வாகிகள் வந்து வெளில சொல்கிறாங்களாம். எப்படிலாம் பிரிச்சாலும் சூழ்ச்சி நம்மளை செய்கிறான பாருங்கள். இதையே தாங்க செஞ்சாங்க. காடுவெட்டி ஜே குருன்னு ஒருத்தர் இருந்தார், அவரையும் சின்னையாவுக்கும் மோதல் அப்படின்னு கலப்பி விட்டுட்டு கடந்தானோ. அதை வந்து யாருமே நம்மளை மக்கள் கேவலமாக ஊடகத்தை ஏசினது. இவன் இப்போ ஒருபடி மேலே போய் அப்பா மகனுக்கு ரெண்டு பேருக்குமே சண்டைன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டானோ. இவனால் என்ன பண்ணுறது, இது வரைக்கும் எந்த ஒரு இடத்துலையும் சின்னையா வந்து மருத்துவர் ஐயாவை விட்டு கொடுத்து பேசினதான் சரித்திரமே இல்லை. அதே போலயே மருத்துவர் ஐயா அன்புமணி ராமதாஸ் அவர்களை விட்டு கொடுத்து எங்கேயாவது பேசியிருக்காரா? ஆனால் இவ்வளோ ஏதுறத பாருங்கள். அதான் எங்கள் அண்ணன் குரு அப்பயே சொன்னார், உங்கள்கிட்ட என்னடா பத்திரிக்கை தர்மம் போட்டு நொட்டுது, உங்கள் பத்திரிக்கை தர்மத்தில் தீய வைக்க அப்படின்னு அப்பயே ஏசினார். எப்படிலாம் கலப்பி விடுறான் பாருங்கள். இதெல்லாம் பார்க்கும்பொழுது என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த ஊடகத்தை கேவலமாக ஏசிட்டு போவானோ. அதுவும் இன்றைக்கி காலைல பார்த்தா திடீர்னு நோட்டிஃபிகேஷன் வந்தது. ஒரு பிரபல பத்திரிகையிலேருந்து இப்படி ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும்போது அதை நம்ம போய் படிப்போம். அவன் இப்படிலாம் கலப்பி விடுறான். அப்போ என்ன உங்களுக்கு தெரியுதுன்னா, பாட்டாளி மக்கள் கட்சி எழுச்சி பெற ஆரம்பிச்சிச்சு. இனிமேல் பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு சத்திரியர் தமிழகத்தை ஆள போகிறாருன்னு நல்லா தெரிஞ்சிச்சு. அதனால் பாட்டாளி சொந்தங்கள் இவதை போல் பத்திரிக்கையில் வர கதைகள்லாம் நம்ப வேண்டாம். தொடர்ந்து ஐயாவுடன் இணைந்து அண்ணன் அன்புமணி அவர்களை முதலமைச்சராக்குவோம், புதியதொரு தமிழகம் படைப்போம். நன்றி, வணக்கம். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏங்க போயிடாதீங்க போயிடாதீங்க. அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம், இந்த சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். உங்கள் மணிபாரதி.